ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ காஃபி கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக் தான் இது. வந்து இப்போ நமக்கு சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம், எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த குட்டி குட்டி போண்டா போட போகிறோம். அதுக்கு வந்து செய்ய போகிறது வந்து பட்டாணி வச்சு செய்ய போகிறேன். இது வந்து பச்சை பட்டாணி. இப்போ இந்த சீசனில் பட்டாணி வந்து நமக்கு நிறைய கிடைக்குது. கிலோ கணக்கில் நம்ம வாங்கி அதை உரித்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு அப்பப்போ தேவைப்படுறப்ப வச்சுக்கலாம். நல்லா உரிச்சிட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 இயருக்குனாலும் உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து இதில் கொஞ்சமாக இருந்த பாருங்கள், இந்த கப்புக்கு 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். இது நமக்கு டக்குன்னு நமக்கு வந்து இதாயிரும். ஸோ அதனால் இதை வந்து அவிக்க வேண்டியதில்லை. இதே இது காஞ்ச பட்டாணி வச்சு நம்ம செஞ்சோன்னா கொஞ்சம் எடுத்து நைட்டு ஊற வச்சு காலையில் செய்யும்போது அதை ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை பச்சையாகவே போட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், 1 கால் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 துண்டு இஞ்சி. கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிறதுனால 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சின்னதாக இருந்தால் 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இதை முதல்ல வந்து தண்ணி ஊற்றாமல் குறவரப்பாக லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அதாவது வந்து ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, குறவரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே டைமில் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயை வந்து ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கலாம். இது எல்லாம் கலக்கி எடுக்கும்போது போடுறதுக்கு கரெக்டாக அதுக்குள்ளே ரெடி ஆகிட்ருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட வந்து நம்ம எடுத்த பவுலுக்கு அதே அளவுக்கு வந்து பவுலில் கோதுமை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த பவுலில் நம்ம எடுத்தோமோ பட்டாணி அதே பவுலில், 1 பவுல் கோதுமை மாவு, அதே பவுலில் கால்வாசி வந்து நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அது மாதிரி ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் கிடையாது, சின்ன சைஸ் வெங்காயத்தில் ஒன்றை கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிட்டோம், அதனால் காரத்துக்கு நான் எதுவும் ஆட் பண்ணல. சால்ட்டு ஒரே 1 பிஞ்சு. கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு சோடா உப்பு சேர்க்கணும், ரொம்ப இல்லை 1 பிஞ்ச் போதும். கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா பச்சை பட்டாணியில் வந்து தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை கழுவி, அந்த மிக்சியை கழுவி அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போண்டா வந்து போடுவோம்ல, பிச்சு பிச்சு போடுற பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மிக்சியை கழுவின தண்ணியை இப்போ நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முதல்ல கொஞ்சமாக கை வச்சு கசிக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த போண்டாவை நம்ம எடுத்து போடுற கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே நல்லா கை விட்டு கலரிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் எண்ணெயும் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்போ மாதிரி சின்ன சின்ன உருண்டையை உருட்டி போட்டுக்கலாம். ஏன்னா இது போட்டோன்னே கலரி விடாதீங்க, ஃபஸ்ட் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையோட நல்லாயிருக்கும். நம்ம சோம்புலாம் சேர்த்துருக்கோம், பட்டாணியோட வாசனை எல்லாம் சேர்த்து. இது வந்து முதல்ல வந்து ரொம்ப சத்தானது. பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும்போது பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, நமக்கும் பிள்ளைங்க சாப்பிட்டு ஒரு திருப்தி நமக்கும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம போட்டது பாருங்களேன் எவ்வளோ நல்ல புஸ்ஸுன்னு வந்திருக்குன்னு. கொஞ்சம் மாற்றி நிதானம் பண்ணின்னு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி மேலே வந்தோடனே நமக்கே தெரியும் அந்த பபிள்ஸ் அடங்கினோடனே நம்ம எடுத்துக்கலாம். மாற்றி போடுங்க. இப்போ நம்ம பாருங்கள் 2 பக்கம் போட்டு எடுத்தோன்னே எப்படி வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இதை வந்து எடுத்துடணும். சூப்பராக நம்மளுடைய ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். சுட சுட நீங்கள் வந்து இதை சும்மா சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்குது, காரமாக நல்லாயிருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சாஸ் வச்சு நீ ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதையும் நம்ம இதை மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். போடும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போடுங்க. அதே மாதிரி ஷேப்லாம் ரொம்ப அழகாக வரணும்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த இதை வந்து நீங்கள் உங்கள் ரெசிபி இந்த டைம் வந்து நமக்கு சீசன், இந்த பட்டாணி சீசன் டைமில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி இதை மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க.
ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நமக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒன்று எடுத்து நான் வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சூடாக காஃபி கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்கும். மீதி இருக்கிறதையும் நான் இது மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எக்கப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.